ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு 2023 புது வருடம். நம்முடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு மேலோங்க சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்க இந்த புத்தாண்டு முதல் நாள் அன்று நம்ம வாங்கக்கூடிய மிகவுமே முக்கியமான 3 பொருட்கள் என்னென்ன, அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனுடன் சேர்ந்து இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொண்டு வரும், நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், இதுவும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிரது வருடம் இந்த மார்கழி மாதம் 17 தேதி தான், அதாவது நம்ம நியூ இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண போறோம். 2023 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது, அது மார்கழி 17 தேதி பிறக்கின்றது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசமி திதி அஸ்வதி நட்சத்திரம் மேச ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு பிறக்கின்றதுனே சொல்லலாம். இது ஞாயிற்றுக்கிழமை பிறப்பதுனால நம்ம எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். நீங்க இந்த புத ஆதித்ய யோகத்தோட இந்த புத்தாண்டு பிறக்கின்றது, அதனால நீங்க சூரிய பகவானை வணங்கி உங்களுடைய காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தடங்கல்கள் எதுவுமே இல்லாம அது எல்லாமே நல்லபடியாக சுபமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பதுனால நீங்க அதிகாலையிலேயே விநாயகர் வழிபாடு வீட்டுல செய்யுங்க. முக்கியமாக மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க பூஜை அறையில இப்படி வழிபாடு செய்யுங்க. வீட்டுல ஒரு விளக்கு ஒன்னு ஏத்தி வச்சுக்கோங்க, அதுலயும் முக்கியமாக நெய் தீபம் ஒன்னு ஏத்துங்க. இந்த புத்தாண்டு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு கேதுக்குரிய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். ஆன்மீகம் அதிகமாக நமக்கு பெருகும் சொல்லலாம். அதனால இந்த புத்தாண்டு அன்று நீங்க ஆணை முகனை வழிபாடு செய்து உங்களுடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த புத்தாண்டன்று நீங்க வாங்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். என்னுடைய வரப்போற பதிவுகள்ல நான் இந்த புத்தாண்டை பத்தியும் எந்த கடவுளை நீங்க வணங்க வேண்டும் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்டா என்னுடைய அடுத்த பதிவுகள்ல தர இருக்கேன், அதையும் தவறாமல் பாருங்க. இந்த புத்தாண்டு முதல் விஷயமாக நீங்க காலையில பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முதல் செலவாக இதை நீங்க செய்யுங்க. முன்கூட்டியே இதை நான் வாங்கி வச்சிடலாமான்னு கேட்காதீங்க. நீங்க புத்தாண்டன்று வாங்கக்கூடிய இந்த ஒரு பொருட்கள் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் சேரும்னே சொல்லலாம். அந்த வகையில முதலாவதாக வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் உப்பு. மகாலட்சுமியை நம்ம வீட்டிற்கு அழைக்கும் விதமாக நீங்க காலையில இந்த கல்லுப்பு நீங்க வாங்குற பொருட்கள்ல சேர்த்து வாங்கும் பொழுது மகாலட்சுமியே உங்க வீட்டிற்கு வருவாள். முதல் நாளன்று இப்படி நீங்க முதல் விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னே சொல்லலாம். இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவு முடிவதற்குள்ள நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்ததாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள். மங்களகரமாக நம்ம வருடம் முழுவதும் இருப்பதற்கு, மங்களங்கள் நம்ம வீட்டில் நடப்பதற்கு, சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடப்பதற்கும் இந்த மஞ்சளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அது எந்த ஒரு வடிவத்திலையும் வாங்கிட்டு வாங்க. விரலி மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சள் தூளாக இருக்கலாம். இது நீங்க வாங்கிட்டு வந்து இதையும் உங்களுடைய பூஜை அறையில வைங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் பச்சரிசி. இந்த பச்சரிசியை நீங்க வாங்கும் பொழுது இதுவுமே நமக்கு மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய ஒரு பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்த இந்த பச்சரிசியை வைத்து பொங்கல் செய்யும் பொழுது அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 பொருட்களையுமே உங்களுடைய பூஜை அறையில நீங்க வைங்க. முதல் வருடம் அன்று உங்க பூஜை எல்லாம் முடிக்கும் பொழுது நீங்க இந்த பொருட்களை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. இதை வைத்தும் நீங்க பூஜை செய்யலாம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, மறுநாள் நீங்க எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். மஞ்சளையும் சரி, இந்த கல்லுப்பையும் சரி, அதே மாதிரி பச்சரிசியும் சரி, நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம் சமையலுக்கு. பச்சரிசியை முக்கியமா பொங்கல் அன்னைக்கு நீங்க பொங்கல் பானை வைத்து இதுலயும் பச்சரிசி நீங்க போட்டு பொங்கல் செய்தால் அதுவுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி நீங்க உங்களுடைய புத்தாண்டை 3 முக்கியமான மங்கள பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து உங்களுடைய நியூ இயரை நீங்க ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணும் போது வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மேலோங்குவது உறுதி. இதனுடன் சேர்த்து நீங்கள் மற்ற பொருட்கள் இனிப்பு வாங்கிட்டு வரலாம். வாழ்க்கை முழுவதுமே இனிப்பாக மாறும். அதுலேயும் முக்கியமாக வெல்லம் வாங்கிட்டு வாங்க. நான் மூன்று பொருள் முக்கியமானதாக சொல்லியிருக்கேன். உங்களால் முடிந்தால் துணை பொருட்களாக இதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அடிஷ்னலாக வாங்கிட்டு வந்தால் எந்த தவறுமே கிடையாது. வெல்லம் சிறிதளவு வாங்குங்க ஸ்வீட்டில், அப்படி இல்லைனா நெய் ஸ்வீட்டாக வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஒரு வாசனையான மலர் வாங்கிட்டு வரலாம். பூக்கள், மல்லிகைப்பூ, தாமரை இந்த மாதிரியான மலர்களும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம். இதையும் நீங்கள் பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும், மங்களகரமாக மாறும். மகாலட்சுமியும் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள். இதன் மூலமாக செல்வ செழிப்பு உங்களுக்கு மேலோங்குவது உறுதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த 2023 வருடம் முழுவதும் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கு. அப்பொழுது தான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.